स्वर्ग लोकम कंसनिन लोकम परवेर्क्रेन क्रूरा इदान उलगिलेये मुदल नबर मीन्टुम उयिर पेट्रुम मगिर्चियाग इल्ले अदु उनक्कु मट्टुमल्ल उनद महाराणी देवगीक्कुम एमात्रम दान एनेंद्र केलेन एनेंद्राल अवल्दान उनक्कु मरणत्तिन मरुंदै कोडुत्तु सत्र कालत्तिरुक्कु मडिय वैतार அதன் மூலம் அவள் உன்னை இங்கிருந்து தப்பிக்க ஏற்பாடு செய்திருந்தாள் மகேஷ் மதியின் மகாராணி இதுதானே உனது திட்டம் நான் விரைவாக ஏதாவது செய்தாக வேண்டும் எனது தோழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உடனே காப்பாற்றியாக வேண்டும் ஆனால் எப்படி அம்மா எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தால் நெருப்பிலிருந்து தப்பிக்கும் உபாயத்தையும் சொல்லி கொடுத்திருப்பாள் நான் சிந்தித்து பார்த்தாலே போதும் மைந்தனே அக்னியை உருவாக்குவது பிராணவாயு பிராணவாயு இல்லை என்றால் எவ்வளவு சக்தி படைத்த அக்னி என்றாலும் அணைந்து போய்விடும் அம்மா சொன்னது பிராணவாயுவினால் தான் நெருப்பு எரிகிறது என்று அதனால் என் நண்பர்களை காப்பாற்ற ஒரு வழிதான் இருக்கிறது மனிதனின் திட்டம் வேணும் என்றால் தோல்வி அடையலாம் கம்சா ஆனால் அந்த இறைவனின் திட்டத்தை நீ முறியடிக்க முடியாது நீ எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய் ஆனால் அந்த பரமாத்மாவின் திட்டம் உறுதியானது சத்தியமான வார்த்தைகள் திட்டங்களை இறைவன் தான் தீட்டுவார் ஆனால் இப்போது வரை இறைவன் அக்ரூரரை கொல்லும் திட்டத்தை உருவாக்கவே இல்லை ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா தங்கையே பாவி அதர்மி கம்சா நீ இந்த அக்ரூரரை விட்டுவிடு எங்களுக்கு தண்டனை வழங்கு இதைத்தானே சொல்ல விரும்புகிறாய் சொல்லேன் பாறையை தலையால் உடைப்பதனால் பலன் இல்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் உன்னிடம் சிறிதாவது மனிதாபிமானம் இருந்தால் விட்டுவிடு அக்ரூரரை செல்ல விடு அவரை மனிதாபிமானம் என்னிடம் மிச்சமில்லையே சகோதரி நான் தான் எப்பொழுதோ பகவானாக மாறிவிட்டேனே கருணையின் வள்ளல் பகவான் கம்சன் தமது பக்தர்களின் துன்பத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நீ இதைத்தானே விரும்புகிறாய் நான் அக்ரூரரை விட்டுவிட வேண்டும் என்று விட்டுவிடவா நான் கடவுள் கம்சன்
உனது விசுவாசத்திற்கு பாத்திரமான அக்ரூரனுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஆனாலும் நீ இரண்டு முறை மடிந்து விட்டாய் அக்ரூரா, இப்போது நீ மீண்டும் மடிய வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு விடுதலை அளிக்கிறேன். செல். 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 முனிவர் துர்வாசகன், என்னை யாராலும் சிறைப்பிடிக்க முடியாது. நான் இந்த உலகத்தில் உள்ள எந்த காரிருளையும் என்னுடைய தவ வலிமையால் போக்கி ஒளியேற்ற முடியும். இங்கே என்னுடைய சக்திகள் எடுபடவில்லையே. அகங்காரத்தால் நிரம்பி இருக்கும் ஆன்மாவே, என்ன முயற்சி செய்தாலும் அது பலிக்காது. ரிஷி துர்வாசரே, எப்போது ஓர் மனிதன் அகங்காரத்தின் வசமாகி தன்னைத்தானே அனைத்து கர்மங்களுக்கும் காரணகர்த்தாவாக எண்ணுகிறானோ, அப்போது இந்நிலையே அவனுக்கு ஏற்படும். தாம் தமது தவ வலிமையின் அகங்காரத்தின் காரணமாக ஏராளமான மனிதர்களின் வாழ்வை கார் இருளில் தள்ளிவிட்டீர்கள். ஆதலால் இன்று தங்களுக்கு அதே காரிருளின் அனுபவம் கிட்டியுள்ளது. ஆதிசேஷா, இதுவே இவ்வுலகின் நியதியாகும். மனிதன் எந்த கர்மத்தை புரிந்தாலும் அவன் அதற்குண்டான பலனையே அனுபவிப்பான். ரிஷி துர்வாச, அகங்காரத்தினாலும் கோபத்தினாலும் அநேக மனிதர்களுடைய அச்சத்திற்கும் துக்கத்திற்கும் காரணமானார். இப்போது சமயம் வந்துவிட்டது. ரிஷி துர்வாசருக்கு அவர் புரிந்த வினைக்கான பலன் பிராப்தமாகிவிட்டது. எப்படி ஓடுகிறான் என்று பாருங்கள். உங்கள் விசுவாசத்திற்கு உரிய அக்ரூரன், அதோ பாருங்கள், அவனுக்கு தன் மீதும் நம்பிக்கை இல்லை, உங்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. அக்ரூரர், ஆனால் அவர் எங்கே? எப்படி? ஒருவேளை கம்சனுக்கு தேவகியின் திட்டம் தெரிந்து விட்டதோ? அவர் இப்பொழுது ஆபத்தில் உள்ளார். நாம் அவரை காப்பாற்றியாக வேண்டும். அக்ரூரரே, வேகமாக, இன்னும் வேகமாக ஓடு அக்ரூரா, இன்னும் வேகமாக. நானும் பார்க்கிறேன் ஒரு மனிதன் அவன் மரணத்தில் இருந்து எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று. அக்ரூரரின் உயிரை காப்பாற்ற இதுதான் இறுதி வாய்ப்பு. நான் இன்னும் விரைவாக சென்று அவரை காப்பாற்றியாக வேண்டும். அக்ரூரா, நீ மடியத்தானே விரும்பினாய் அக்ரூரா? கடவுள் கம்சன் உன் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறார்.
நான் உனக்கு முக்தி தரப்போகிறேன். மகாராணி! அக்ரூரரே! அக்ரூரரே! மடிந்து விட்டான் அக்ரூரன். எனது நீதியால் உனக்கு முக்தி அளித்து விட்டேன். மடிந்து விட்டான் அக்ரூரன். ஆனால் அவனை காப்பாற்ற யார் வந்திருப்பது? யார் அங்கே? இந்த காரிருள் நீண்டு கொண்டே போகிறதே. என்ன இது? நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் உன்னை சபித்து விடுவேன். என்னை பார்த்து இது ஏன் அச்சப்படவில்லை? ஏ பிரபு, தம்முடைய பக்தன் துருவாசகனை காப்பாற்றுங்கள். ஏ பிரபு, தம்முடைய பக்தன் துருவாசகனை காப்பாற்றுங்கள். எலி காத்தருளுங்கள். காரிருள் ஏகாந்தம் இப்பொழுது ஆழ்கடல். இன்று எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? எனக்கு என் வினைகளின் பலன் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. பிரபு, பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். எனது உயிர் ஆபத்தில் இருக்கிறது. என்னை காப்பாற்றுங்கள். முனிவரே, தாம் யாரிடம் தங்கள் உயிரை காக்க வேண்டுகிறீர்கள்? நான் யாருடைய உயிரையும் காப்பாற்றுவதும் இல்லை, அத்துடன் எவருக்கும் தண்டனை அளிப்பதும் இல்லை. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் பிரபு? தாம் மூ உலகத்துக்கும் அதிபதி, உலகை காப்பவர், படைப்புகளையும் காப்பவர். தாம் கூறுவது உண்மையே தேவரிஷி.
நான் அனைத்து படைப்புகளையும் காப்பவன் தான். இருப்பினும் தங்களது இந்நிலை தாம் செய்த கர்மங்களுக்கான பலனாகும். ஏனெனில் காரணம் இன்றி ஏராளமான மனிதர்களை சபித்துள்ளீர்கள். அவர்கள் துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணமானீர்கள். அதன் விளைவே இது. இன்று அது தங்கள் முன்னே தோன்றிவிட்டது. ஆதலால் இதனை தாங்கள் தான் அனுபவித்தாக வேண்டும். நான் அனைத்து உயிரினங்களின் கர்மங்களுக்கும் சாட்சியானவனாவேன். அதன் விளைவுகளை நான் மாற்ற முயல்வதே இல்லை. ஏனெனில் விதியின்படி உயர்ந்த கர்மங்களை செய்பவன் எவனோ அவனுக்கு வைகுண்டத்தில் இடம் கிட்டும். நியாயமற்ற கர்மங்களை செய்பவனுக்கு தங்களைப் போன்றே தண்டனையை அனுபவிக்கக்கூடும். இவ்விஷயத்தில் என்னால் ஏதும் செய்ய இயலாது.